தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம். நினைவு செய்வோம் வீர வணக்கம். நம் மொழி காக்க இனம் காக்க, நம் மண் காக்க மானம் காக்க, இன்னுயிர் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம, வீர வணக்கம். உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி, மொழியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும், வழிகாட்டி எம்மை உருவாக்கும், தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி, தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி, விழிமூடி துயில்கின்ற, விழிமூடி துயில்கின்ற, வீர வேங்கைகள் மீதும் உறுதி, வீர வேங்கைகள் மீதும் உறுதி, இனிமேலும் ஓயோம், இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழோம், இழிவாக வாழோம், உறுதி உறுதி, உறுதி உறுதி, வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை, கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை, ஒன்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து, தமிழால் இணைந்து, நாம் தமிழராய் நிமிர்வோம், நாம் தமிழராய் நிமிர்வோம், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், அறிவு ஆசாத் அம்பேத்காரின், அறிவு ஆசாத் அம்பேத்காரின், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், சாதி ஒழிப்பு போராளி, சாதி ஒழிப்பு போராளி, சமூக நீதி காவலர், சமூக நீதி காவலர், அறிவு ஞாயிறு அம்பேத்காரின், அறிவு ஞாயிறு அம்பேத்காரின், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நாம் தமிழர் நினைவை போற்றுவோம், நாம் தமிழர் நினைவை போற்றுவோம், ஒடுக்கப்பட்ட மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாய் எழுந்து நின்ற, உரிமை குரலாய் எழுந்து நின்ற, அறிவு ஆசாத் அம்பேத்காரின், அறிவு ஆசாத் அம்பேத்காரின், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நாம் தமிழர் நினைவை போற்றுவோம், நாம் தமிழர் நினைவை போற்றுவோம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், அம்பேத்காரின் நினைவு நாளில், அம்பேத்காரின் நினைவு நாளில், சாதி ஒழித்து சமூகம் காக்க, சாதி ஒழித்து சமூகம் காக்க, சாதி ஒழித்து சமநிலை காக்க, சாதி ஒழித்து சமநிலை காக்க, உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், நாம் தமிழர் உறுதி ஏற்போம், நாம் தமிழர் உறுதி ஏற்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், மதவாத சக்திகளை, மதவாத சக்திகளை, சதிகார கும்பலை, சதிகார கும்பலை, விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், நாம் தமிழர் விரட்டி அடிப்போம், நாம் தமிழர் விரட்டி அடிப்போம், ஒன்று படுவோம், ஒன்று படுவோம், ஒன்று படுவோம், ஒன்று படுவோம், நாம் தமிழராய் ஒன்று படுவோம், நாம் தமிழராய் ஒன்று படுவோம், விழுந்து விடாத வீரத்தோடு, விழுந்து விடாத வீரத்தோடு, மண்டி இடாத மானம் காக்க, மண்டி இடாத மானம் காக்க, நாம் தமிழராய் ஒன்று படுவோம், நாம் தமிழராய் ஒன்று படுவோம், இதுவரை இங்கே அரசியல் என்பது, இதுவரை இங்கே அரசியல் என்பது, வருமானம் வருமானம், வருமானம் வருமானம், நாம் தமிழர் அரசியல் என்பது, நாம் தமிழர் அரசியல் என்பது, இனமானம் இனமானம், இனமானம் இனமானம், இனமான காத்த புலிக் கொடி, இனமான காத்த புலிக் கொடி, பறக்கட்டும் பறக்கட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும், இனி ஏனும் இம்மண்ணில், இனி ஏனும் இம்மண்ணில், தமிழ் கூடி சிறக்கட்டும், தமிழ் கூடி சிறக்கட்டும், ஒன்று வடுவோம், ஒன்று வடுவோம், ஒன்று வடுவோம், ஒன்று வடுவோம், நாம் தமிழராய் ஒன்று வடுவோம், நாம் தமிழராய் ஒன்று வடுவோம், இறந்த உரிமையை மீட்டெடுக்க, இறந்த உரிமையை மீட்டெடுக்க, இருக்கும் உரிமையை பாதுகாக்க, இருக்கும் உரிமையை பாதுகாக்க, நாம் தமிழராய் ஒன்று வடுவோம், நாம் தமிழராய் ஒன்று வடுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், ஒடுக்கப்பட்ட மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாய் எழுந்து நின்ற, உரிமை குரலாய் எழுந்து நின்ற, அறிவு ஞாயிறு அம்பேத்காரின், அறிவு ஞாயிறு அம்பேத்காரின், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நாம் தமிழர் நினைவை போற்றுவோம், நாம் தமிழர் நினைவை போற்றுவோம், நாம் தமிழர், நாம் தமிழர். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடிவரும் என்று போதித்த புரட்சியாளர் அறிவாசான். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் என்று. தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதமே பெரிது என்று இவர்கள் என்ன தொடங்குவார்களேயானால் இந்த நாடு நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாது என்று
கற்பித்திருக்கிறார். சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கிற சமூகத்தில் சமூக ஒற்றுமை என்பதும் பொது பயன் பொது நலன் என்பதும் அறவே இருக்காது என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்பேற்பட்ட அறிவாசான் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இதே நாளில் பாபர் மசூதியை இடித்து மத உணர்வுக்கு மேலாக பேசப்பட்டு கொண்டிருந்த மக்களை பிரித்து பிளந்து நிறுத்தினார்கள். நீதிமன்றம் சொல்கிறது, என் அன்பிற்குரியவர்களே, முத்தலாக்குக்கு எதிராக தடை சட்டம் கொண்டு வருகிற போது அது சட்டப்படி தீர்ப்பு என்கிறார்கள். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்குகிற போது அது நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு என்கிறார்கள். பாபர் மசூதி இருக்கிற இடத்தில் ராமருக்கு கோயில் இருந்ததாகவோ அல்லது பிறந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வு சான்றுகளோ இல்லை என்று நீதிமன்றமே சொல்கிறது. ஆனால் பாபர் மசூதி இருந்ததற்கான வரலாற்று சான்றாக அந்த கட்டடமே இருக்கிறது, மசூதி இருக்கிறது. இருக்கிற ஒன்றை இடித்துவிட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்கிறோம், நீங்கள் அங்கே ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்கிறோம். அப்போ அதே நம்பிக்கை தானே முத்தலாக்கு என்கிற சட்டம், நபிகள் நாயகம் அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த நெறிமுறை, அதை சட்டப்படி தீர்ப்பு வழங்கிய எங்களுடைய நீதிமன்றம் இதையே நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறது என்று ஒரு நியாயமாரும் இந்த நாட்டில் கேட்கல. இந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், எதிர்த்தீர்கள் என்றால் ரத்த ஆறு ஓடிவிடும், அப்படியே கலவரம் வெடித்துவிடும். நீங்கள் நீதியை வழங்குங்கள், அந்த நீதிக்காக நாங்கள் ரத்தம் சிந்தவும் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த நாட்டில் விடுதலை பெற்ற இந்தியாவில் நீதி என்பதே வழங்கப்படவில்லை, இதுவரை தீர்ப்பு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை இந்த டிசம்பர் 6 குறிப்பாக நல்ல அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய மக்களின் ஓர்மையை சிதைத்துவிட வேண்டும் என்று இந்த நாளை குறிவைத்து இடித்து ஒரு பதட்ட நிலையிலேயே தேசம் முழுமைக்கும் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டாண்டு காலமாக ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாங்கள் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் வழியிலே எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வந்து ஒருங்கிணைந்து நின்று எமக்கான அரசியல் வலிமையை பெற்று இழந்த எமது உரிமைகளை நாங்கள் மீட்போம், இருப்பதை காப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் நாங்கள் ஏற்கிறோம். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடும் திமிரோடும் தனது புரட்சிகரமான வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை கொள்கிறது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதை நீங்க கேட்கலாம், அதை நீங்க கேட்கலாம். அப்படி எப்படி நேர்காணல் இறைவன் சொல்லு. நிறைய கேள்விகள் இருக்குது, அது வந்த பிறகு கேட்போம். ஆனால் இப்போ சில கேள்விகளை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஐயா மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட, கட்சி ஆரம்பிக்கிறது களத்துக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ நாங்களும் மோதுறதுன்னு முடிவெடுத்துட்டோம், அது வேற. ஆனால் நீங்கள் 45 ஆண்டுகளுக்கு மேலாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மன்றங்கள் வைத்திருக்கிறீங்க. கமலஹாசன் அவர்கள் அந்த மன்றங்களை கலைச்சிட்டு நற்பணி இயக்கமாக மாற்றிட்டாங்க, நீங்கள் இன்னும் ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கிறீங்க.
இத்தனை ஆண்டுகளில் மக்கள் மன்றத்தை நிர்வகித்த நிர்வாகிகளில் அல்லது செயல்பட்ட செயல்பாட்டாளர்களில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் வளர்த்தவர்களில் ஒருவர் கூடவா உங்கள் கட்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்துவதற்கு தகுதி பெறலை? அதில் ஒருத்தரை நீங்கள் ஏன் தேர்வு செய்யலை? காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல கட்சியிலிருந்து விலகி வந்த ஐயா தமிழறி மணியன் பாரதிய ஜனதாவில் அந்த கட்சியின் ஒரு அறிவுசார் பிரிவு என்ற ஒரு பிரிவில் தலைவராக இருந்த அர்ஜுன மூர்த்தி அவர்கள், நீங்கள் அவர் வந்து தீவிர இந்துத்துவவாதி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கிறார், பாரதிய ஜனதாவில் இருக்கிறார், அவரை வைத்து கொண்டு நீங்கள் எப்படி மதச்சார்பற்ற சாதி மத உணர்வற்ற அரசியலை எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? இவ்வளவு காலத்தில் உங்களில் ஒருத்தரை கூடவா உங்கள் ரசிகர் பிள்ளைகளில் ஒருவர் கூடவா ஒருங்கிணைப்பில் ஒருங்கிணைக்கு வழிநடத்துறதுக்கான தகுதியை பெறலை? இப்போ எப்படி ஒருத்தர் பாரதிய ஜனதாக்காரர் ஒருத்தர் காங்கிரஸ்காரர் ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி வந்தான், இந்த நாட்டையே மாற்ற வேண்டியது இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாட்டிலிருந்து தான் மாற்றணும். உங்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க? இது அப்புறம் மாற்றம் என்பது எப்படிப்பட்ட மாற்றம், எதிலிருந்து மாற்றம்? விஜயகாந்த் எடுத்துக்கிட்டால் அவர் ஒரு வீரர். இப்போ நாங்கள்லாம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிற போதே கட்சி தொடங்கி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தோம். அப்படிதான் ஐயா விஜயகாந்த் அவர்களும் செய்தாங்க. அந்த இரண்டு பேரும் ஆளுமைகள் இல்லாத ஒரு வெற்றிடத்தில் நான் வர்றேன் மாற்றத்தை தாரேன் தாரேன் தாரேன்னு சொல்லிட்டு, அது நீங்கள் பாருங்கள், அவர் வருவார் ஜனவரியில் கட்சி தொடங்குவார், பிப்ரவரியில் தேர்தல், மார்ச்சில் அவரை நம்ம முதலமைச்சர் ஆக்கணும். அது இது என்ன என்ன நீங்கள் ஆழ்ந்து என் நாட்டு மக்கள் என்னென்ன சொந்தங்கள் சிந்திக்கணும், நம்மளை என்னவா அவர் மதிப்பிடுறார்? மொத்தமாகவே ஒரு அறிவு கட்ட கூட்டம், இதுக்கு ஒன்றும் சிந்திக்கிற திறன் இல்லை, இதுக்கு சுய சிந்தனையே இல்லை, இது மானங்கட்ட ஒரு கூட்டம். நம்ம வந்தால் அப்படியே அவர் எல்லாம் நம்மளை உடனே முதலமைச்சனாக இருக்கு, ஒரு அமெரிக்க மாப்பிள்ள ஒரு இன்ஜினியர் டாக்டர்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட் ஹீரோ தான் வந்தான். அது அந்த சுவர்கள்லாம் எழுதி போட்டிருப்பான், 60 நாளில் ஆங்கிலம் கற்பது எப்படி அப்படின்னு, 30 நாளில் முதலமைச்சராவது எப்படி அப்படின்னா ரஜினிகாந்திட்ட நிம்ம நம்ம படிக்கணும் போல் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நாட்டு மக்களை மிகவும் இழிவாக சிந்திக்கிற ஒரு போக்கு. தன்னை ஒரு அதீதமான ஒரு அவதார ஒரு கிருஷ்ண பரமாத்மா போல நினச்சிக்கிட்டு இது இந்த கூட இருந்து எல்லாம் ரேக்கி விடுறதுன்னு நினைக்கிறேன். இந்த கைப்பிள்ளை மாதிரி எல்லாம் ஒரு அதை பார்க்கும்போது வந்துடுவோம் நம்ம அப்படியே மாற்றத்தை கொண்டு வந்துடுவோம் நம்ம வந்துடும் முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னா என்ன என்ன நடக்குது பாருங்கள். இது இதெல்லாம் தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. சரி இப்போ வர்றதுன்னு முடிவெடுத்துட்டீங்க, சரி வாங்க வாங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் தயாரிச்சுட்டு வாங்க. இல்லை நீங்கள் பேசலைன்னா உங்கள் ஆளுகளையாவது பேசுவீங்க, நீங்கள் தான் நிறைய அல்லக்கைகள் வச்சுருக்கீங்களே, அதில் யாராவது யாராவது பேச சொல்லுங்கள். இப்போதைக்கு இதை நிறுத்துவோம், ஏன்னா அவர் ஆரம்பிக்கிட்டோம், ஏன்னா இன்னும் தேர்தல் பரப்புரையெல்லாம் இருக்குது, களம்லாம் இருக்குது, அதுக்கு நிறைய வேணும்ல, வேணும்ல. நான் உறுதியாக நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அமித்ஷா வந்துட்டு போன பிறகு முதல்ல அவர் ரசிகர்களை சந்தித்து பேசும்போது அந்த மனநிலையில் அவர் இல்லை, அந்த மனநிலையில் அவர் இல்லை. ஆனால் திடீர்னு இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு, அது நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறாரு. அது சரி, அதனால் இது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கேள்வி கேட்குறேன், ரஜினிகாந்தின் தேவை இந்த நாட்டு மக்களுக்கு எங்கே இருக்குது? எந்த பிரச்சனையில் அவர் முகம் கொடுத்து போராடி இருக்கிறார், எந்த பிரச்சனைக்கு இதை தீர்வுன்னு சொல்லியிருக்கிறார், நான் வந்தால் இதை தீர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அப்போ அவருடைய தேவை ஏற்பட்டிருக்கு? ஒன்றுமே இல்லை. இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அவர் தேவையே இல்லை. ஆனால் யாருக்கு தேவைப்படுதுன்னா கணக்காளர் ஐயா குருமூர்த்திக்கு தேவைப்படுது, பாரதிய ஜனதாவுக்கு தேவைப்படுது, உங்களைப் போல ஊடகவியலாளர்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் தான் தினோ ரஜினி 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 ஒரு நாள் ரெண்டு நாள் பேசாமல் விடுங்க, யாராவது பேசுகிறாங்களே. நான் நாடெங்கிலும் பயணம் பண்ணியிருக்கேன், தெரு தெருவாக சுற்றிருக்கேன், எந்த மக்களிடத்திலையும் ரஜினிகாந்த் வந்ததாப்பா நம்ம இதெல்லாம் சரி பண்ணுவோம் ஒருத்தரும் நினைக்கல, ஒருத்தரும் கேட்கல. தேவையில்லாமல் உங்களுக்கு தரவரிசையை கூட்டிக்கணுங்கிறதுக்காக தினோ ரஜினி, நான் தொலைக்காட்சி பார்க்குறதே நிறுத்திட்டேன். பல குடும்பங்களில் நிறைய பேர் ஐயோ அண்ணன் தாங்க முடியலண்ணே இவங்க டார்ச்சர்ன்றான், இப்படியா பண்ணுவீங்க? சரி என்ன தான் செஞ்சிட்டாரு சொல்லுங்கள்.
ஒரு இடத்தில் ரஜினிகாந்தின் தேவை இருக்குதுங்க, இந்த இடத்துல இருக்குதுங்க. இந்த பிரச்சனைக்கு அவர் தாங்க தீர்வு காண முடியும். ஒரு பிரச்சனை, என் மொழி இறந்துட்டது, என்னுடைய வேளாண்மை செத்து போயிட்டது, என்னுடைய வளங்கள்லாம் களவு போயிடுச்சு. சரி, அவர் வந்தாருன்னா அணுவலையை மூடுவாரா இல்லை திறப்பாரா? நான் சொல்கிறேன், கடலிலிருந்து கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்கிற முறை கொண்டு வந்துட்டு இதை மூடிடுவோம்ன்றோம். சரி, நாங்கள் சொல்கிறோம், கல்வியை உலகத்தரத்துக்கு கொண்டு போவோங்கிறோம், மருத்துவத்தை கொண்டு போவோம். முதலமைச்சரோ அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ அல்ல அரசு அதிகாரிகளோ அரசு அலுவலர் எவருடைய பிள்ளையும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும்னு சட்டம் இயற்றிடுவோம். அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்யணும்னு சட்டம் இயற்றிடுவோம். தரத்தை கூட்டிடுவோன்றோம். அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், என்ன இந்த மாற்றத்தை இவ்வளோ பெரிய ஆள்? நீங்கள் அகில உலக நட்சத்திரம், அகில உலக சூப்பர் ஸ்டார், உங்களுக்கு தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்குது, அகில இந்திய நீங்கள் நட்சத்திரம். ஒரு மாநிலத்தில் இவ்வளோ பெரிய ஆளுமே ஒரு மாநிலத்தில் ஒரு ஓரத்தில் இதுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்தியா முழுமைக்கு மாற்றத்தை கொண்டு வந்துடுவோம். பேசாமல் நீங்கள் பிரதமர் ஆயிருங்க. என்ன என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலேயே சொல்கிறேன், பாரதிய ஜனதாவுடைய ஆளுகிற மாநிலங்களில் என்ன ஆட்சியின் சிறப்பு இருக்கு சொல்லுங்க. ஊடகவியலாளர் சொல்லுங்க. ஊழல் ஒழிஞ்சிருச்சா? லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா? ஆகச்சிறப்பாக கல்வி இருக்கா? மருத்துவம் இருக்கா? இந்திய நாட்டையே ஆள கொடுத்து பிச்சைக்கார நாடாகி நீத்திருக்குது பாரதிய ஜனதா. எல்லாம் தனியார் மயம், பிரைவேட்டைசேஷன். என்ன இருக்குது நாட்டில்? கடைசியாக ஒன்று இருந்தது எல்ஐசி, அதுவும் போகுது. என்ன இருக்குது நாட்டின் பாதுகாப்பு? இராணுவத்தில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. இதை மாற்றுங்களே, இதை மாற்றுங்க. நீங்கள் நேரடியாக மோடியோட போட்டுவிட்டு மோடியை மாற்றி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இந்தியா முழுமைக்கு நல்லாட்சி கொடுத்துருங்க. மொத்தமாக இந்தியாவை மாற்றிருங்க. ஒரு ஓரத்தில் எதுக்கு இந்த கார்குண்ட இடத்துல வந்து மாற்றத்தை செய்கிறீங்க? என்னது இது? அதனால் நாங்கள் அவரை பிரதமர் ஆக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். அது மோடிக்கு மாற்றா அது, அதனால் நாங்கள் வந்து அதில் ரொம்ப அதி தீவிரமாக இருக்கோம். அவர் என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்த, நீங்கள் மராட்டியர், உங்கள் மாநிலத்தில் சரியாயிடுச்சா? அரசியல் சரியாக இருக்கா? நீங்கள் வளர்ந்த மாநிலம் கர்நாடகாவில் சரியாக இருக்கா? ஊழல் லஞ்சம் இல்லையா? அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஊழல் லஞ்சம் இல்லையா? அன்னைக்கு மாற்றம் தேவைப்படுதுன்னு உங்கள் எண்ணம் தோணலையா? அன்னைக்கெல்லாம் வரல. ஒரு கோலை படத்தில் சொடக்கு போட்டு அப்படி ஐஸ்பில்ல நடந்தால் பத்தாது ராஜா. வீரன்னா எதிரியை நேரடியாக எடுத்து மோதணும். அதில் விஜயகாந்த் வீரன். சும்மா வந்துக்கிட்டு இன்றைக்கி யாரும் இல்லாத பொட்டலை கம்பெடுத்துட்டு யார் சண்டைக்கு வர்றது வா அப்படின்னா அவ்வளோ ஏதோ. அதுக்கும் சாலரா போடுறதுக்கு ஒரு கூட்டம். இன்னைக்கு பூரா இதை தான் போடுவீங்க. ரஜினி பத்தி பேச, ரஜினி ரஜினி இருக்கவே மாட்டார். நீங்கள் அம்மா நான் கேட்குறேன், தங்கச்சி நீங்கள் ஆழமாக பண்ணி, அவருடைய தேவை எந்த இடத்தில் இருந்திருக்குது? இந்த மக்களின் பிரச்சனைக்கு அவர் முகம் கொடுத்து நின்று இதுக்கு இதுதான் தீர்வு என்று சொல்லும்போது அவர் வந்தால் சரியாக இருக்கும்னு எந்த இடத்தில் நின்றுக்கிறார் அவர்? எந்த இடத்துல? இன்னைக்கு டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்க வேளாண்குடி மக்களினுடைய பிரச்சனையில் அவருடைய கருத்து என்ன? கருத்து என்ன? இந்த வேளாண் சட்ட மசோதாவில் உங்களுடைய கருத்து என்ன? நீட்டு தேர்வில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல், அதில் உங்கள் நிலைப்பாடு. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, அதில் உங்கள் நிலைப்பாடு. ஏதாவது ஒன்று இல்லை உங்கள் நிலைப்பாடு. பண மதிப்பிழப்புக்கு திடீர்னு வாட்ஸ்அப் மோடின்ட்டீங்க. உலக வங்கி சொல்லுது பணம் மதிப்பிழப்பும் வரி விதிப்பும், இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பும் தான் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னடைவுக்கு காரணம்ங்குது. பதில் பதில் என்ன இருக்கு? அப்போ சார் தெரியாமல் சொல்லிட்டேன் அன்னைக்கு, அப்படி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இப்போ எந்த இடத்தில் அவர் தேவை இருக்குது சொல்லுங்க, எதுக்கு வந்து சொல்லுங்க? அவரை விட ஆகச்சிறந்த நடிகர் எங்கள் ஊருக்காரர் கமலஹாசன். 60 வருஷமாக நடிச்சிருக்கிறாரு, புகழ்பெற்ற கலைஞன் தான். எனக்கும் கீழே தான் அவருக்கு வாக்கு போட்டிருக்காங்க மக்கள், என்னை தெரியாது. அப்படி இருந்து இங்கே வந்து அறிவு தெளிவு பெற்ற ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. சும்மா ஒரு நடிகர், நான் உங்ககிட்ட கேட்குறேன் தங்கச்சி, நீங்கள் உளமாற நீங்கள் சொல்லுங்கள், ஒரு திரையில் நடித்து புகழ் பெற்றது மட்டுமே ஒரு தேசத்தின் குடிகளை வழிநடத்துவதற்கு, ஆள்வதற்கு, தலைமையேற்று கொண்டு போவதற்கு தகுதி வந்துடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் தான் திரைப்படம் இருக்குது. அமிதாப் பச்சனோட அவர் பெரிய நடிகரா? அமிதாப் பச்சனோட புகழ் பெற்றவரா? என் சல்மான்கானோட புகழ் பெற்றவரா? அவருங்க தான் உலக அளவில் புகழ் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. மம்முட்டி மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் உண்டா? அவர்களுக்குலாம் ஏன் அந்த என்ன வரல? சிரஞ்சீவி சிறந்த நடிகர் தான், தம்பி பவன் கல்யாண் பெரிய நடிகர் தான், புகழ் பெற்ற நடிகர் தான், ஏன் வெல்ல முடியல? என்டிஆர் வந்தது ஒரு விபத்து, எம்ஜிஆர் வந்தது அது
அது ஒரு வரலாற்று சூழல்ல அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் பெரும்பெரும் தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பெரியார் ஐயா முத்துராமலிங்க தேவர் முதறிஞர் ராஜாஜி போன்ற பெரு அறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இறந்து விட்ட பிறகு ஒரு இடம் இருக்குது அதாவது கருணாநிதி ஐயா மட்டும்தான் இருக்கிறாங்க அவருக்கு ஒரு மாற்று ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் தேவைப்படுது மக்களுக்கு அவரே எம்ஜிஆர் ஐயாவை அனுப்பிடுறாரு அவர் புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அவரை தயங்குறாரு கட்சி ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு மக்கள் பலாயிரக்கணக்கில் வந்து அவர் கூடினாங்க ஒரு நடிகரின் ரசிகர் மட்டும் வாக்கு செலுத்தி நாட்டை ஆள முடியாது தங்கச்சி அப்போ என்ன தேவைப்படுதுன்னா வெகுவான மக்களும் செலுத்தணும் அந்த தேவை இங்கே இருக்கா அந்த தேவை இங்கே இருக்கா ஒரு தடவை அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறவர் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்தால் இப்படி இந்த வேளாண்மையை வந்து அரசு தொழிலாக மாற்றி நாங்கள் ஆடு மாடு வளர்த்தெல்லாம் கொண்டு வந்து நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அப்படி நிறைய அரசு வேலை படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்து பசிங்கிற வார்த்தை இல்லாமல் ஒழிச்சு பெறுவோம் அனைவருக்கும் சரியான சமமான கல்வியை கொடுப்போம் தரமான கல்வியை கொடுப்போம் அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவத்தை கொடுப்போம் தரமான மருத்துவத்தை கொடுப்போம் நாங்கள் பேசிட்டே இருக்கோம் ஆனால் அப்படி நான் வந்தேன்னா இதெல்லாம் செய்வேன்னு ஒன்றும் சொல்லலாம் சும்மா ஒரு மாற்றம் சிஸ்டம் சரியில்லை அது இவிஎம் எந்திரம் தானே உங்கள் சிஸ்டம் அதான் சரியாக தானே இருக்குது அது சரியாக தானே இருக்குது இப்போ அதில் நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க எதுவும் நடக்க போகிறதில்லை உங்களுக்கு வேணால் அவரை பேசி பேசிட்டு இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது நாங்கள் பேசுவோம் எங்களை காட்ட மாட்டீங்க அவர் பேச மாட்டார் அவரை பற்றி நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க ஆரஜினி அப்படி பண்ணிட்டார் இப்படி திரும்பிட்டார் அப்படி விரலுக்கு நீட்டிட்டார் ஆன்மீகத்தில் எங்கே மத சார்பு இருக்குது அற்றது இருக்குது ஆன்மீகங்கிறது என்ன முதல்ல அதை விளக்க சொல்லுங்கள் ஆன்மீகத்தில் மதச்சார்பற்றது எங்கேருந்து வருது என்ன சொல்லுங்கள் அதை சொல்லுங்க ஒரு குழப்பத்தை பண்ணுறது எதையாவது ஒன்று பண்ணுறது அது என்ன ஆன்மீக அரசியல்னால் இமயமலை அடிவாரத்திலேருந்து பண்ண வேண்டியதுதான் அதே இந்த நிலத்திலேருந்து பண்ணி என்ன பண்ண போகிறீங்க காட்டுக்குள்ளே போய் இல்லை நித்யானந்த மாதிரி ஏதாவது ஒரு கைலாசில் போய் உட்காந்து எதையாவது அதாவது அப்படியே அது சும்மா சொல்கிறது ஆன்மீகம் என்பது எங்கேருந்து வருது அதில் என்ன மதச்சார்பின்மை இருக்குது மதச்சார்பின்மை பேசுகிற நீங்கள் மதச்சார்போடு அவருடைய சுட்டு செய்திகளை எல்லாம் ஐயா அர்ஜுனமூர்த்தியோட சுட்டு செய்திகள்லாம் வேணால் உங்களுக்கு வேணால் நான் அனுப்பிவிடுறேன் என்னுடைய பயிரியில் இருக்குது அவர் போட்டதையெல்லாம் பாருங்கள் அவர் எப்படி எவ்வளவு அந்த ஈடுபாட்டோடு அதில் பதிவுகள் போட்டிருக்காங்க மதப்பற்றோடு அப்படின்னு அவரை வச்சுக்கிட்டு என்ன அவரை தலைமை ஒருங்கிணைக்காரர் போட்டு நான் மதச்சார்பற்ற ஒரு இதை கொண்டு வரணும் சொல்கிறதான் சும்மா சொல்லிவிடுறதான் அது கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல அதனால் சொல்லிவிடுறதான் மதச்சார்பற்ற சாதியற்ற அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் தான் தூய தமிழங்க இருக்கோம் அண்ணன் தம்பி நாங்கள் தான் நல்ல பியூர் ரேஸ் இருக்குது அது சண்டை போடுறோம் மற்றவங்களுக்கு அவர் கட்சி ஆரம்பித்தா ஒரு நாள் கூட்டணி வைக்கலாம்ங்கிற அவசியம் இருக்குது வாய் மூடிட்டு இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தேவையும் இல்லை எனக்கு ஒன்றும் கிடையாது எவன் வந்தாலும் ஏறி அடிப்போம் நாங்கள் பிரபாவரன் பிள்ளைங்க 20 நாடுகளின் துணை கொண்டு தான் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்ங்கிறான் கோத்தபாயம் ராஜபக்சேயும் 20 நாடு தேவைப்படுது நீ எத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் ஏறி அடிப்போம் சண்டை போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுக்கு சமரசம்ங்கிறது கிடையாது இது மான தமிழனா மராட்டியனாங்கிற சண்டை இந்த நிலத்தில் நடக்கும் தேவையில்லாமல் சும்மா வர்றேன் போகிறோம்ட்டா நாட்டை கொடுத்துட்டு நாங்கள் 4-3 சீட்டு கேட்டுக்கிட்டு முட்டிக்கால் போட்டுக்கிட்டு உரிமையை பறி கொடுத்துட்டு அப்படியே போராடிக்கிட்டு இருந்த செத்து போகிற கூட்டம்ல நாங்கள் அதுக்கு நாங்கள் வரலை அதனால் எனக்கு எந்த தயவும் இல்லை யார் வந்தாலும் இதை நாங்கள் எதிர்த்து போட்டி போராடுவோம் அவங்கள இது பண்ணுவோம் இது எங்கே நீளம் ஏன் அன்புமணிக்கு இல்லாத தகுதி திருமாவளவனுக்கு இல்லாத தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத தகுதி இங்கே சரத்குமார் எத்தனையோ தமிழர்கள் இயக்கங்கள் வச்சுருக்காங்க தானே எங்கள் அண்ணன் ஜவஹர்லாவுக்கு இருக்கிறது இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு இல்லாதது என்ன உங்களுக்கு வந்துடுது எங்களை விட எங்கள் தாய் நிலத்தை நீங்கள் அக்கறையோடு நேசிப்பீங்களா லட்சக்கணக்கான ரசிகர் வச்சுருக்கீங்க ஒரு நாள் உங்கள் பிறந்த நாளில் ஒரு மரக்கண்டு நட்டு நீ வளர்ன்னு சொன்னீங்களா என் பதாகிக்கு பால் ஊற்றுறது விட்டுட்டு ஒரு மரக்கண்டு நட்டு தண்ணி ஊற்று அப்படின்னு பேசுனீங்களா என் மண்ணை நேசிக்காத நீங்கள் என் மண்ணை ஆள்ற உரிமை உங்களுக்கு எப்படி வந்தது என் ஆத்மனில் அள்ளி போனும்போது நீங்கள் அலறி இருக்கீங்களா என் மலையை கல்குவாரி நொறுக்கும்போது நீங்கள் கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா எதுக்கு நீங்கள் போ வருவீங்க உங்களை நாற்காலியில் உட்கார வச்சுன்னா எங்கள் ஐயா சொல்கிறார் முத்துராமலிங்க தேவர் ஐயா யானை தன் வலிமை தெரியாமல் போவோன் வருவோனை எல்லாம் மண்டிட்டு முதுகில் சுமப்பது போல இந்த இனம் தன் வலிமை தெரியாமல் வருவோன் போவான் தம் அதிகார நாற்காலியை கொடுத்துட்டு அடிமைப்பட்டு கிடக்கடாங்கிறார் அதை இன்னொரு தடவை நாங்கள் செய்ய தயாரில்லை அவர் பேரங்க நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கோம் எவன் வந்தாலும் ஏறி அடிப்போம் அதில் ரஜினின்னு மட்டும் இல்லை யார் வந்தாலும் அடிப்போம் பிஜேபி
அர்ஜுனமூர்த்தியே தலைமை ஒருங்கிணைப்பாளர் போட வேண்டிய அவசியம் ஏன் வந்ததோ? ஐயா குருமூர்த்தி சொல்றாரு பாருங்க, ரஜினியா பிஜேபியில் அழுத்தலாம். அழுத்தலை இல்லை பிறகு பேசுறீங்க, நீங்க வளைய கட்டுங்க குதிக்கிறேன்னு நீங்க தான் வந்து தனியா பேசுங்க. அதெல்லாம் பிஜேபியில் ஒரு பின்புலத்தில் இல்லை, ஒரு அழுத்தம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அப்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதான் நீங்க செய்யலையில சும்மா இருக்க வேண்டியதானே. என்ன தார்மீக உரிமை இருக்குது? தார்மீக உரிமையை தான் நாங்கள் பேசிட்டுக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வைத்தியகாரத்தனமான கேள்வியை எழுப்பாதீங்க. இந்து தானே நீங்கள் இந்துனா மராட்டியும் இந்து, குஜராத்தி ரெண்டு ஒரே மாநிலமாக இருந்தது. எதுக்கு தனி மாநிலம் கேட்டீங்க? இதே மோடி 6 வயசில் RSS கொடியை பிடிச்சி தனி மாநிலம் கேட்டிருக்காரு. காட்டவானானே அந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறாரு சின்ன வயசில். மகாராஷ்டிரில் இருக்கிறவனும் குஜராத்தில் வாழ்ந்தவனும் இந்து தானே ராஜா? அப்புறம் இதுக்கு தனி மாநிலம்? அவன் மராட்டியா நான் குஜராத்தி? சட்டம் உங்கள் சட்டம் என்ன சட்டம்? சட்டம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டெல்லாம் சொல்லியிருக்கா? சட்டம் இந்து நாடுன்னு சொல்லியிருக்கா? அரசியல் சாசனத்தில் இருக்கா? சொல்லுங்கள், சொல்லியிருக்கா சட்டம்? என்னத்தையாவது பேசிட்டுருக்குறது இங்கே வந்துக்கிட்டு. அவன் அவன் தனித்தனியாக மொழி வழியே நிலத்தை பிரித்து தனித்தனி மாநிலங்களாக போயிட்டீங்க, குடியேறிட்டீங்க. இது என் நிலம். உங்களுக்கு ரெண்டு மாநிலம் இருக்கிற ஐயா ரஜினிகாந்த் அவர்களே, நீங்கள் உங்கள் மாநிலம் சொந்த மாநிலம், நான் மராட்டின் என்பதில் பெருமைன்றீங்க. அப்போ போங்க மகாராஷ்டிரா போய் ஆரம்பிங்க. நாங்கள் உங்களை யாராவது நான் வந்து உங்களுக்கு பரப்புரை செய்கிறேன், நான் வாழ்த்துறேன். அதானே என்னுடைய சகோதரர் எங்கள் முதல்ல புரிதல் தான் இருந்தார் பிரகாஷ்ராஜ். சீமான் சொல்றது சரிதான், நான் வந்து என்ன தான் தமிழ்நாட்டில் நடிச்சிருந்தாலும் ஆந்திராவில் நடிச்சிருந்தாலும் நான் கர்நாடகாவில் கட்சி தொடங்கினாலும் சரி, இப்படி தொடங்கினார்ல. அதானே நீங்கள் சரி. அப்புறம் என்னத்தையாவது பேசிட்டு அலையக்கூடாது. சட்டம் பாஜகவே தானே அவர் முகமா இருப்பார். மோடி வேற மாஸ்க் போட்டு வர்றார், அவ்வளோதான். அதாவது ஒரு பக்கம் திமுகவை எதிர்க்கிறேன், ஒரு பக்கம் ரஜினி பிஜேபி எதிர்க்கிறேன். அப்போ எல்லாரும் போட்டி இடத்துலையும் போய் நிற்க முடியாது. ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் எழுத்து போட்டுவிடும். முதல்ல அவன் வரட்டும், ஒருவேளை திடீர்னு ஜனவரியில் எல்லாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலன்னு போனாலும் போகிறது. அதனால் இது ஏன்னா பல விபத்துகள் இந்த மாதிரி நடந்திருக்குது. அப்போ திடீர்னு கூட சொன்னாலும் சொல்லுவார். அதனால் அவசரப்பட்டு நம்ம எல்லாத்தையும் பேசிட வேண்டியதில்ல. வரட்டும் வரட்டும் தம்பி விஜயேஸ்வரர் மாதிரி, ஐ ஆம் வெயிட்டிங். வரட்டும், வேறு ஏதாவது கேளுங்க. இங்கே இருந்த விவசாயில செத்துட்டான், அதனால் போராடல. இதுதான் பிரச்சனை. பஞ்சாபியர்கள் அவங்க வந்து இந்த நாட்டில் போர்க்குணமுள்ள ரெண்டு இனங்கள் இருக்குது, ஒன்று சீக்கியர் இன்னொன்று தமிழன். அதனால தான் நீங்கள் பல போராட்டங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு நின்று இப்போ கூட என் பிள்ளைங்க டெல்லியில் போய் அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. நீடிச்சு நானும் போவேன். இப்போ அதில் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம முதல்வரே அந்த சட்டத்தை சரியாக புரிஞ்சுக்காமல் அதில் என்ன தவறு இருக்குன்றாரு. அப்புறம் என்ன பேசுறது சொல்றீங்க? இந்த சட்டத்தின் மூலம் வேளாண்குடி மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மத்திய அரசோ மாநில அரசோ பொறுப்பே இருக்காதுன்னு ஒரு வரைவில் இருக்கா இல்லையா? நீதிமன்றத்தில் போய் வழக்கும் தொடுக்க முடியாதுன்னு வரைவு இருக்கு. இப்படி ஒரு சட்டத்தை, மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தெரிந்து எப்படியாது அப்படி அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுன்னு விலகிக்கொள்கிற ஒரு அரசை எங்கே பார்க்குறீங்க? அரசு என்பது மக்களின் காவல் தானே, மக்களின் பாதுகாவலர் தானே. அரசை நம்பி தானே மக்கள் நிற்கிறாங்க. தங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்வு அனுப்பும் தானே ஒரு அரசை நிறுவுறாங்க. அப்போ அந்த அரசே பொறுப்பே இருக்காதுன்னு விலை கொண்டா அது எப்படி இருக்கு? பங்களிப்பு என்ன? நாங்கள் பங்கேற்று அந்த போராட்டத்தில் பங்கேற்று போராடுறோம். இப்போ நீங்கள் பார்க்கல இன்னைக்கு வலையொலியில் அந்த கொடிகளுக்கு இடையில் என் புலிக்கொடியும் பறக்குது. என் பிள்ளைய உட்காந்து போராடுறான். இப்போ கூட 100 பேர் டெல்லிக்கு போயிருக்கேன். அன்னைக்கு நாளைக்கு வருவான் பாருங்க, கொடியை பிடிச்சிட்டு வருவான் அந்த கூட்டத்தில். நாங்கள் அதில் பங்கேற்று போராடுறோம். நாங்கள் சீக்கியர், மணிப்பூரி, திரிபுரா, நாகாலாந்து, காஷ்மீரி, நாங்கள் இந்த தேசியான மக்கள்லாம் ஒரு ஒற்றுமையாக இருக்கோம். அதை காட்டுறோம். நன்றி. ஆமாம், ஆ அது சேர்ல. நானும் ஒரு தடவை இல்லை, நான் பல முறை அந்த அறிக்கையை கொடுத்துருக்கேன்.
அந்த துணை ஆய்வாளருக்கு தமிழ் மொழியில் இப்போ தேர்வு எழுதினவங்க நீங்கள் தயவு செய்து பணி நியமனம் செய்யுங்க செய்யுங்கன்னு. அது என்னவோ அரசு வந்து அதை கண் கணக்கில் எடுத்துக்கிற மாட்டேங்குது. அவங்க எனக்கு அண்ணா இதை சொல்லுங்கன்னா பேசுங்கன்னா பேசுங்கன்னா தம்பியில் எடுத்து எடுத்து எனக்கு அழுத்தம் கொடுத்துட்டுருக்காங்க. அதை அரசு கவனத்தில் எடுத்து பல்லாயிரக்கணக்கில் பிள்ளைகள் தேர்வாயிட்டு அந்த பணி அமர்த்தப்படாமல் அப்படியே நிற்கிறாங்க. அதை அரசு கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு பணி நியமனம் செய்யணுங்கிறதான் என்னுடைய கோரிக்கை. அவர் பிரதமர், அதனால ஆதரவு தெரிவிக்கிறார். இவர் புரோக்கர், அதனால ஆதரவு. புதியதொரு தேசம் செய்வோம் இம்மாத இதழில். 2021 தேர்தல் களத்தை புரட்சிகர போராக எண்ணி வென்று முடிப்போம். சீமான் சூளுரை. தமிழ்நாடு ஓர் வரலாற்று சித்திரம். தமிழ்நாடு நாள் குறித்த வரலாற்று கட்டுரை. டீப் ஃபேக்ஸ், நாம் எதிர்கொள்ளவிருக்கும் பேராபத்து. இணையதள போலிகள் குறித்த எச்சரிக்கை பதிவு. தமிழர் தொன்மத்தின் ஆணிவேர். நடுகள் பண்பாட்டை விளக்கும் கட்டுரை. மத்திய அரசுக்கு இணையான சமனிய தனியரசு வேண்டும். செந்தமிழன் சீமானின் தன்னாட்சி முழக்கம். உயிர்நேயம் போதிக்கும் தமிழர் மறையும். மானுடத்திற்கு எதிரான மனுஸ்மிருதியும். மனுஸ்மிருதியை தோலுரிக்கும் இரண்டு வெவ்வேறு கட்டுரைகள். இவை தவிர இன்னும் பல செய்திகளோடு வருகிறது புதியதொரு தேசம் செய்வோம் மாத இதழ். இது ஒரு இனத்தின் பெரும் கனவு. ஆண்டு கட்டணம் ₹350 மட்டுமே, அஞ்சல் செலவு உட்பட. பின்வரும் வங்கிக் கணக்கில் ஆண்டு கட்டணத்தை செலுத்தினால் மாதந்தோறும் தங்கள் முகவரிக்கு இதழ் அனுப்பி வைக்கப்படும்.